ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜாப் கண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூட்டுறவு நூற்பாலையிலேருந்து வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க யாரெல்லாம் ஒன்றும் ஜாப்ஸ்கன்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட்டுறவு பயிற்சி தேவை கிடையாது சேலரி பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து முந்நூறு ப்ளஸ் அளவுறாங்க இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது இதுக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த போஸ்ட்டிங் ஆள் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் பொறியாளருங்கிற போஸ்டிக்கு தான் ஆள் எடுக்க போகிறாங்க சாலரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுவா தராங்க ப்ளஸ் செலவன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா தராங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் எக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதாவது ட்ரிபிள்இ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இல்லை பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு எத்தனை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு வயதிலிருந்து அதிகபட்ச வயது வரம்பு அரசு விதிமுறையின்படி படி பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஐந்து வயது பிசி எம்பிசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது ஜென்ரலாக இருந்தால் முப்பது வயது வரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் ரெக்யர்மெண்ட் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நூறுபாலையிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது இரண்டு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மின் துறையில் வந்து சி சர்டிஃபிகேட் அது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட அலுவலகத்துக்கு சென்று விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அலுவலக முகவரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டுறவு நிற்பாலை லிமிட்டர் அரல்வாய் மொழி கன்னியாகுமரி இந்த முகவரிக்கு சென்று நீங்கள் போய் விண்ணப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாப்ஸ்கன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க